ஹாய் கைஸ் என் பேர் ஞானசேஷ்குமார். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சும்மா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் கீழே இந்த வீடியோஸை நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். இதுக்கு இன்னும் நான் டாப்பிக்கே யோசிக்கல, என்ன டாபிக் போடலாம்னு. ஸோ டைரெக்டாக போயிடும். ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் விசஸ் ஃபேஸ்புக்குன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆப்பிள்காரங்க வந்து அவங்களுடைய ஃபோனில் வந்து ஒரு எப்போவுமே நம்ம பெர்மிஷன் கொடுப்போம் இல்லையா, கேமராக்கு, அப்புறம் சவுண்ட் ரெக்கார்டு இருக்குது, இந்த மாதிரி அதுக்கு மைக்கு யூஸ் பண்ணுறதுக்கெலாம் வேறு ஆப் வந்து யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து அதுக்கு பெர்மிஷன் கேட்கும் நம்மக்கிட்ட. ஸோ அந்த பெர்மிஷனில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பெர்மிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பிள் நிறுவனம். அது என்னதுன்னா, ஃபேஸ்புக் வந்து இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, நம்மக்கிட்ட நம்மளுடைய டேட்டா வந்து ட்ராக் பண்ணி அது மூலமாக நமக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து சப்ளை பண்ணுறதா சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து நிறையா டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து நிறையா சோஷியல் மீடியாஸ் வந்து நம்மளுடைய டேட்டாவை வச்சு தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பிள் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய டேட்டா ட்ராக்கிங் ஐக்குமே நீங்கள் வந்து ஓகே இல்லை வேணாம் அப்படின்னு, அதாவது வேணுமா வேணாமான்றதை நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இது வந்து ஃபேஸ்புக்குக்கு ஒரு மிகப்பெரிய அடியாகிடுது. என்னதுன்னா, எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆத்தாடி நம்ம டேட்டாவை எதுக்கு நாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நோ அப்படின்ற மாதிரி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபேஸ்புக் வந்து வார்னிங்காக கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுடைய ட்ராக்கிங்கை வந்து நீங்கள் ஆன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா, டேட்டா ட்ராக்கிங்கை வந்து நீங்கள் ஆன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் காசு கட்டி ஆகணும் மாதம் மாதம், அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும், தயவுசெய்து ட்ராக்கிங்கை டேட்டா ட்ராக்கிங்கை ஆன் பண்ணி வைங்கன்னு சொல்லி சொல்லுது. ஸோ இது வந்து டைரக்ட் த்ரெட்னிங்காக இருக்குது. ரெண்டாவது, நம்மளுக்கு ஒரு விஷயம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா, அது நம்மளுக்கு டோட்டலாக ஃப்ரீயாக கிடைக்கலன்றது நம்மளுக்கு இந்த இடத்துல புரியவும் வைக்கிது, இந்த சோசியல் மீடியாஸ் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது தான். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். உண்மை என்னென்னா, நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம அதுக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு இணையாக அவன் நம்மளுக்கு வந்து நமக்கு சில சர்வீசஸ்ஸும் பண்ணி தராங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படி டேட்டாவை ட்ராக் பண்ணாமல், நாங்கள் எங்களால் டேட்டாவை ட்ராக் பண்ண முடியலன்னா இப்போ உங்களுக்கு ஷூ தேவைப்படுதுன்றதை நாங்கள் உங்களுடைய டேட்டாவை வச்சு கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஷூ விளம்பரம் கொடுப்போம். உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பரோட்டா தான் ரொம்ப பிடிக்குதுன்னா, பக்கத்தில் ஏதாச்சும் பரோட்டா கடை இருந்து அவன் ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தானா, உங்களுக்கு டைரெக்டாக வந்துட்டு இவர் வந்து பரோட்டா கடை வச்சுருக்காரு, நீங்கள் வேணால் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது பண்ணும். ஆனால் நமக்கு இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட்டை எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி தான் இவங்க மெயின் இதாக வந்து சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு நம்ம என்றைக்குமே சரி, நம்ம நார்மலாக டிவி பார்க்குறோம், நமக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது கிடையாது. நம்ம நார்மலாக எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரும், நம்ம ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம மைண்டில் பதிஞ்சு நம்ம போய் கேட்கும்போது நமக்கு டைரெக்டாக போயிட்டு அந்த ப்ராடக்டை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தெரிய வேணா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ப்ராடக்டை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்கிறதுனால. ஸோ இதுதான் இருக்க போகுது. ஸோ இந்த டேட்டா ட்ராக்கிங்கிறது உண்மையாகவே கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அந்த டேட்டாவை வச்சு அவங்க வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது, அதை வச்சா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ்ட்டை விற்று அது மூலமாக அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நம்மளோட மெயின் டேட்டாவான பர்சனல் டேட்டாஸை இது எடுத்துக்கிறது கிடையாது, இது வந்து உண்மை தான். பட் என்னதாக இருந்தாலும் நம்மளோட ப்ரைவசிக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்க தான் செய்யும் யாராக இருந்தாலுமே. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இப்போ பெருசாக ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, என்எஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, பேண்டம் வாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய்.